போலீஸ் போலீஸ் என்ன பண்றது? சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, நிறுத்த மாட்டீங்க. என்னடி கதவு திறக்க இவ்வளவு நேரமா? போய் அந்த பக்கம் இல்ல, யாரு உள்ள? யாரு இல்ல சார். ஏய் ஏய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல லாக் அப்ல தள்ளி உன் எலும்பெல்லாம் எண்ணிடுவேன். வெளியே வாடா சார். என்னடா சூப்பர்மேன் மாதிரி இருக்க? அப்படியா இருக்க? அது ஃபர்ஸ்ட் டைம் ஆடா? ஆமா சார். அதான் இப்படி பயந்து நடக்கிற, நான் வேணா சரி பண்ணி விட்டுமா? எப்படி அங்க குத்திட்டீங்களா? ஐயோ, அம்மா ஹாப்பியா இருக்கா? இருந்தது சார், நல்லா ஹாப்பியாவே இருந்தது. கான்ஸ்டபிள், நீங்க அந்த ரூம்லாம் செக் பண்ணுங்க, ஒருத்தரையும் விடாதீங்க. இறங்குமா? இறங்கு. புதுசா ஒத்தி வராடி, அவளை இன்னைக்கு நம்ம ஒரு பாத்திர வேண்டியதா. மாடி இருடி, நான் ஒரு நிமிஷத்துக்கு வந்துடுறேன். எல்லாம் பழைய கேஸுங்களா? எதுக்கு சார் இப்படி சீரழிஞ்சு போன கேஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து தள்ளுறீங்க? லைலா, நீயே இப்படி பாக்குறியே, அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி பாத்துருப்பானுங்க? நீயும் அவங்க கூட உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திக்க. ஆஹா ஆஹா, பாவாத்மாவோட பாதாள லோகத்துக்கு நல்வரவு, மிக்க நல்வரவு, நல்வரவு. மேலோட்டமா பார்க்க வேணா, நீ இங்க முன்னால வந்திருக்கியா? என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? உன்னை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. ஏய் அங்க பாருடி, அவ அழுதுட்டு இருக்கா. ஐயோ பாவம், பால் குடிக்கிற சின்ன பாப்பா மாதிரி அழுதுட்டு இருக்க. நீ இந்த தொழிலுக்கு எப்ப இறங்கின? ஆமா, உன் பேர் என்ன சொல்லுமா? உன் பேர் என்னடா? ஏய் உன்கிட்ட தாடி கேக்குறேன், வாயில என்ன வச்சிட்டு இருக்க? சரி சரி, என் செல்லும் இல்ல, உன் பேர் என்னன்னு சொல்லுமா? எவ்வளவு பொறுமையா கேக்குற, சொல்லுடா செல்லோ, சொல்லு பாப்பா, உன் பேர் என்ன சொல்லு. இந்த அட்ரஸ் மாத்திக்க, இந்த நீ மாத்திக்க. வந்ததுல இருந்து பெரிய போஸ்ட் கொடுக்கற, நீ என்ன சொர்க்கல சுந்தரி நினைப்ப? மத்தவங்க மாதிரிதானே நீயும்,
தொழிலுக்கு வந்துட்டே இருந்தானே உன்னை இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போனாங்க. என்னடி ஏதோ பெரிய ஹீரோயின் மாதிரி பாக்குற, போய் டிரெஸ் மாத்து போ. உனக்கு இன்னமோ ஏன் விஷயம் தெரியல, போடவே ஆகுமா? தொடதே தொட்டா என்னடி செய்வ? ஏய் என் விஷயம் தெரியாம பேசுற, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் பேடா, பேடி டேய் பேடிடா. ஏய் அடி அவரே முடியாது. ஏய் முடியாது அவரே. ஏய் உனக்கு எவ்வளவு திமிரடி. லீவ் தட் புவர் கேர்ள். கைய விடுறே, மரியாதையா என் கைய விடு. ஓலி வேர் ஃபர்ஸ்ட். உன் மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேறையா? உன் இங்கிலீஷ பார்த்து நான் பயந்துடுவேன்னு நினைச்சிட்டியா? என்னடி அவளுக்கு வக்காலத்து வாங்குற, அவ என்ன உனக்கு வரவா? ஏய் என்கிட்ட மோதல். ஏய் ஏய் இனிமே இப்படி எல்லாம் முரட்டுத்தனமா நடந்துக்க கூடாது. அடம் பண்ணலாம்னு நினைச்ச, அதோட ரிசல்ட் என்னன்னு கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்குவ. ஞாபகம் வச்சுக்கோ. பி கேர்ஃபுல். குட் மார்னிங். அனுமதி கேட்காம வந்ததுக்கு ஃபைன் போடணும் உனக்கு. இந்த ரூம் குள்ள வர்றதுக்கு இந்த ஸ்ரீதேவிக்கு அனுமதி தேவையில்லை. அத தனியா வேற சொல்லணுமா? நீ எப்பவுமே ஸ்பெஷல் கேஸ். புதுசா கேஸ்ங்க ஏதாவது இருக்கா எனக்கு தகுந்த மாதிரி? மூணு கேஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கான்னு பாப்போம். தனலட்சுமி 33, சோபனா 27, லைலா வயசு 19. உன்னை மேட்ரன் கூப்பிடுறாங்க. எதுக்கு? அது என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. நீ சீக்கிரம் வா. வணக்கம் சார். ஆ வாங்க வாங்க. வணக்கம் சொல்ல, இவர்தான் ஆபீசர். ஓ புதுசா வந்த பொண்ணா? ஆமா சார், இன்னைக்கு தான் ஜாயின் ஆயிருக்கா. உங்களுக்கு? ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. லைலா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே உட்காந்துரு சரியா? இல்ல நானும் உங்க கூட வர. நான் தான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, இங்கே உட்காந்துரு. நீ என்னமா படிச்சிருக்க? ப்ளஸ் டூ படிச்சிருக்க. ஓ அடடடே, படிக்க முடியலன்னு நினைச்சு கவலைப்படாத. பாரு அந்த முகத்தை பாரு, வேர்த்து போய் எப்படி களைச்சு போயிருக்கு. நான் வாழுமா? நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். இங்க வந்துட்டல்ல, எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்த இடத்துல இருக்காது. உன்னை நான் பாத்துக்கிறேம்மா. நீங்கதான் எனக்கு தயவு செஞ்சு ஒரு உதவி செய்யணும் சார். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், உன் தேவை என்னன்னு சொல்லு. அப்பா மாதிரி இருக்கீங்க. சேச்சே, முதலுக்கே மோசமா இருக்க. அது சரி, விஷயத்தை சொல்லு. நீங்க தான் எப்படியாவது எனக்கு காப்பாத்தணும். ஒரு தப்பு செய்யாம என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வெரி குட். கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். காதலிச்ச குற்றத்துக்காக இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓ நான் ஓ ஆளுமா, எதுக்காக பயப்படுற? சார்
இங்க நீயும் நானும் தானே இருக்கோம். நம்மள தவிர இங்க வேற யார் இருக்காங்க? வாமா. ஐயோ, எதுக்காகமா கஷ்டப்படுற? நான் திறக்கிறேன். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? நான் கலங்க பத்திட்டக்கா. எனக்கு தெரியுமா, மத்தவங்களை விட வித்தியாசமானது உன் முகம். உன்னை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாப்பு குண்டுல நீ எப்படி வந்து விழுந்த? கௌரவமான குடும்பத்துல ஒரே பொண்ணுன்னா அப்பா அம்மாவோட ஒரே செல்ல பொண்ணு. நான் படிச்ச நாட்கள்ல Mmm.
நீ கவலையப்படாத, வந்த வேலையை முடிச்சுட்டு நானே திரும்பி போயிடுறேன். ஓகே, கவலைப்படாதன்னு சொல்றல்ல, போய் படு, போய் படு, போய் படுமா, நான் வந்த வேலையை முடிச்சு போயிடுறேன். ஓ சீக்கிரம் ஆகட்டும், போய் படுமா. பிரயோஜனம் இல்லம்மா, நம்ம எல்லாரும் கதையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அது என்னன்னு நான் அப்புறமா அவனுக்கு விபரமா சொல்றேன். ஆனாலும் நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். என்ன நடந்ததுன்னு அது விபரமா என்கிட்ட சொல்ல. படுத்துக்கா, அழாதமா, நான் இருக்கேன், என் கண்ணுல படுத்துக்கா. மேரி, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. எப்பவும் ஒரே துக்கம் உனக்கு. சோகத்துக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்றியா? ஊதுன பலூன் வா நம்ம வாழ்க்கை. மேரி, வெடிக்கிறதுக்கு முன்னால பூரிப்பா கழிக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கம்மா, நான் சொல்ற மாதிரி செய்ய. இத பாரு, இத பாரு, இது உனக்காக தான் வந்திருக்குமா. இத வாங்குறதுக்கு இப்ப எங்கிட்ட பணம் இல்லைன்னா? இத பாருமா மேரி, நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை பாக்குறப்பெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருதுமா. நீங்க சொல்றது நிஜம்தான், பழச ஞாபகப்படுத்தாதீங்க. என் வாழ்க்கையில அப்பப்ப சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது, அது நினைக்கல எனக்கு அழுகையே வந்துடுதுண்ணா. உன் மனசுல ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை என்னன்னு என்கிட்ட சொன்னாதான் உன் மனசுல இருக்கு வேதனை தீருமா. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உனக்கு வேண்டியது தானே, இந்த வச்சிக்க. எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கண்ணா,
என்ன பாரு, வாழ்றதுக்காக எந்த விதமான பாவமும் செய்யலாமா? நான் கூட மனுஷன் தானே. அவங்களோட சேர்ந்து நீ வேலை பாரு, போ. என்ன வேடிக்கை பாக்குற, வேலை பாரு. நான் என்னமோ நினைச்சிட்டு இங்க வந்தேன் டி. இந்த வேலையில என்னால முடியாதுப்பா. வர வர வர. பெரிய ரவுடி வ. தொடக்கூடாத, கை வச்சுதான் பாரு. நீ பேசாம இரு. ஓ, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அப்போ நம்ம கச்சேரிய எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாமா? ஏன், சண்டனை ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், இன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவுதான். மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன். தெரியாது போல இருக்கு. பொங்கி எழுந்தா ஆளையே கொல்லுவாரு, அடங்கி போனா கொட்டி தருவாரு. இனிமே நீயே தெரிஞ்சுக்குவ, எது நீயா கேட்டனாலும் ஆசையோடு செய்வாரு. இங்கிருந்து நீ விடுதலை ஆகணும்னாலும் சரி, அத்தனை செல்வாக்குள்ள மனுஷரே. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். யாருக்கடி வேணும் உன்னோட சம்மதம்? இன்னைக்கு ராத்திரிக்கு 10 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். மொறப்போட இருந்த உனக்கு தர்ம அடிதா. பி கேர்ஃபுல், உள்ள போ. இனங்க. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? உங்களை தான் கேக்குறேன், உங்களை யார் உள்ள விட்டது? வாட்ச்மேன் தான். ஏன் பெர்மிஷன் இல்லாமையா? அவனோட வேலை போயிடும். பாவம், அவன் மேல எங்க கோவப்படுறீங்க? நடந்தது நானே சொல்லிடுறேனே. இதை பாருங்க, இந்த விசிட்டிங் கார்டை அவன் முன்னாடி தூக்கி போட்டேன். நான் என்னமோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு பயந்து அவனே என்னை உள்ள விட்டான். பத்திரிகை நிருபர்னா நான் பயந்துடுவேன் நீங்க நினைச்சீங்களா? அநியாய வேலைங்க செய்யாதவங்க பத்திரிக்கை எதுக்கு பயப்படணும்? அது இதுன்னு பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்க இருக்கிற அபலைங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு உங்களோட பெர்மிஷன் தேவை. அது நடக்காது. உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா மிஸ்டர்? உடம்பு வித்து காசு சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பத்தி எழுதி நீ பணம் சம்பாதிக்க போறியா? அபலைங்களை விக்கிறத விட இது எவ்வளவு பெட்டர். ஆம்பளைங்களை எல்லாம் இங்க அனுமதிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியாது? அனுமதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதையோ நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க, அது மட்டும் இல்லன்னு சொல்லாதீங்க. என்ன கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரியா? என்னோட மேல அதிகாரியா? போ வெளியில. மேடம், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்,
என்ன நீங்க கேவலமா பேசுறதா டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீஸ் கிட்ட சொல்றேன். நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைன்ட் பண்ணிக்க. மேடம், நான் இப்ப வெளியே போறேன். One day you will regret for it. லைலா, நீங்க இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? மேடம் உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? ஏய், எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? நீ வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. சாகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. எதுக்கு கலங்குற பைத்தியக்காரி? உனக்கு பதிலா எத்தனை தடவை செத்து போக நினைச்சேன். ஆனா செத்து என்ன பிரயோஜனம்? நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை விட்டு தள்ளு. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு விட்டு கொடு. நீங்க சொல்றது எனக்கு புரியலக்கா. என்ன சொல்றீங்க? உனக்கு பதிலா ஆபீசர் கிட்ட நான் போறேன். அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சதை தெரியணும். உனக்காக இல்ல, எனக்காக. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனசார படித்திருக்கலான்டா நான் இங்க வந்தேன். உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு ஒரே லட்சியம். அது என்னன்னு தெரியுமா? உன்கிட்ட மட்டும் இதை சொல்றேன். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த ஆளை பழித்தி இருக்கணும். அதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இனிமையா நான் எதிர்கால கனவு கண்டனா ஒரு நாள் சந்தோஷத்தோடு போனேன். எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும்னு கனவு கண்டேன். பணக்கோளம் தரிச்சு அத்தனையும் சுகமாவே இருந்தது. யாரும் தேவையில்லை, நீங்க மட்டும் போதும். மம்மியே, டாடியே, எல்லாரையும் மறந்துட்டேன். நீங்க மட்டும் போதும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே மேரி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நோ சங்கர், என் வீட்டை இனிமேல் மறந்துட வேண்டியதுதான். எனக்கு இனிமேல் யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. நீங்க அப்பா சொன்ன காரணத்தையே திரும்ப திரும்ப சொல்றீங்க. அத கராரா தெரிஞ்சுக்கலான்டா இன்னைக்கு வந்த. ஏய், மேல நம்பிக்கை இல்லையா? கொஞ்ச நாள் ஆகட்டும். என்ன கைவிட மாட்டீங்களே? கமான் மை டியர் மேரி, சொல்றத கேளு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. கமான். தேங்க்யூ. ஓ, மேரேஜ் இங்க இல்ல, ரெஸ்கியூ ஹோம்ல. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம எங்கேயாவது போயிடலாம். எல்லாரையும் விட்டு பறந்து போயிடலாம். ஒரு நிமிஷம். ஒன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ரெஸ்கியூ சென்டர் இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல. கேட்டியா நீ? சார், மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார். கோர்ட்டு கேஸுன்னு எதுவும் இல்லாம இங்க வந்துட்டேன். இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் எனக்கே தெரியல. இங்க இருந்து நான் முதல்ல தப்பிக்கணும். என் லட்சியத்தை சாதிச்சாலும் சாதிக்காம போனாலும்
நான் மறுபடியும் இங்கே வரவே மாட்டேன். நீ இப்படி நெருக்கமா வருவேன் நான் நினைச்சு கூட பாக்கல. இல்ல அந்த டிரஸ் எல்லாம் கழட்டிடல. இல்ல லைலா
லைலா. நீயா? ஆமாடா, ஒரு காலத்துல உன் பிரியமான மேரி, மேரி டிசோசா, இந்த பழி வாங்க வந்திருக்க. நான் பழி வாங்க விட மாட்டேன். எனக்கு அப்பவே தெரியும், நான் சொன்னா மேரி கேட்க மாட்டா. என்ன இருந்தாலும் போனவங்கள பத்தி அப்படி பேசக்கூடாது மேனகா, அது தப்பு இல்லையா? நான் நடந்ததுதானே சொன்னேன், அவ எப்பயும் ஒரே அடியா துள்ளி இல்ல குச்சிட்டு இருந்தா. அத பத்தி என்ன வீணா பேசுற, ஆயுள் முடிஞ்சிருச்சு போய் சேர்ந்துட்டா. நினைக்கிறேன் இந்த அனிதா கேஸ்ல நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. தாராளமா தரேன் சார். பால்ல தண்ணி ஊத்தி சம்பாதிச்ச காசு தண்ணி மாதிரி கரைஞ்சு போனா சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பொம்பளைங்க விஷயத்துல வந்த பணம் போலீஸ் ரைடு பண்றப்ப கரைஞ்சு போயிடும். அவர் நிறைய கொடுப்பாரு, என்ன கொஞ்சம் கவனிச்சிருங்களா? அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வாங்களேன். ஐயோ, ஸ்டேஷனுக்கு மட்டும் நான் வரமாட்டேன், நான் அங்க வந்தா உங்க மூடு மாறிடும், என்ன கண்ணாப்புறான்னு போட்டு புரட்டி எடுத்துருவீங்க. என்ன விட்டுருங்க சார். அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தா அடி கிடையாதா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா வர சார். ஓகே சார். ஓகே, நீ கொஞ்சம் இருங்க சார். இது என்ன மீன் மார்க்கெட்டா? ஓ, இஷ்டத்துக்கு வர்றதுக்கு போறதுக்கு? கரெக்ட்டா சொன்னீங்க மேடம், அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட இன்டர்வியூ செய்யறதுக்கு சரிப்படல, இப்போது வந்த வேலையை முடிச்சு போலாம் இல்ல? அதான். அது நடக்காதுன்னு அப்பயே சொன்னேன்ல மேடம். சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்டர்வியூக்கு அனுப்புங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தந்த பெர்மிஷன் லெட்டர், நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க. நளினி, உங்க எல்லாரையும் மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்க? யாரோ பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்களா, இன்டர்வியூ பண்ணுமா? அப்படின்னா நம்ம எல்லாரோட போட்டோவும் பேப்பர்ல வரப்போகுதுன்னு சொல்லு. நான் பத்திரிக்கை நிருபர், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க கதையை விவரமா சொன்னீங்கன்னா அதை நான் பத்திரிக்கையில பிரசுரம் பண்றேன். உங்க லைஃப் இப்படி ஆவறதுக்கு என்ன காரணங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. அப்படின்னா எங்க போட்டோ எல்லாம் பத்திரிக்கையில வரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா போட்டோ போடுறேன் சார், ப்ளீஸ். என்ன கூட ஒரு போட்டோ எடுங்களே. ஓகே. ரெடி? ஐயோ, என்ன விடுங்க, என்ன பாக்கணும், என்ன விடுங்க, என்ன பாக்கணும், என்ன விடுங்க, என்ன பாக்கணும் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க.
பொண்ணு? அவ பேரு லைலா. அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் அந்த பொண்ணோட கொஞ்சம் பேசியாகணும். ஐயோ அது முடியாது சார், ஏன்னா டாக்டரோட அனுமதி இல்லாம அது மாத்திரம் முடியாது. உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை சார், அவங்க வேணுனே என் மேல பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அழாத. லைலா ஏதோ சொல்லணும் நினைச்சிய, என்னன்னு சொல்லு. சொல்லு. எல்லாம் விவரமா சொல்றேன் சார், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த உலகத்துல உள்ள கொடுமை எல்லாம் இப்ப இங்கேதான் நடந்துட்டு இருக்கு. பேரிய கொன்னது அந்த சங்கர் தான் சார். அந்த சங்கர் தான் எனக்கு பதிலா மேரிய கொலை பண்ணிட்டான். சரியா 11 மணிக்கு மேட்ரன் அவளை கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். மேரி மட்டும் இல்ல சார், அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் குரூரமா நாசம் செஞ்சு விட்டுட்டான். எங்களை காப்பாத்துக்க சார், எங்களை காப்பாத்துக்க. நீ இனிமே எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆமா, சாட்சி சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கல்ல? சங்கரை பத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறேன், நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளவு நல்லவன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மேல உள்ள கோபத்தால பயமுறுத்தின அநியாயம் செஞ்ச, என்ன மன்னிச்சிடுமா? உங்களை மன்னிக்க, நான் யாருங்க? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, வெல்ஃபேர் ஆபீசர் உன்னை கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டா அதுவே போதும். எனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் சொல்வேன். தெரியும் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், அது உனக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க குத்தி குத்தி விசாரிப்பாங்க, அதுதான் தலைவலியே. எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா அதுவே போதும். முடியாது, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டா என் மானம்லாம் போயிடும், அதனால்தான் சொல்றேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வர. எங்கடி உன் காதல் அந்த லாயர்? உன்னை காப்பாத்துறேன்னு சபதம் செஞ்சானடி, இன்னும் யாரையும் வரக்கானோ சொல்லு. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியுதா? இங்க பாரு, என்ன தொடறதுக்கு நீ முயற்சி பண்ண உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கூட்டிட்டு போங்க இவ்வளவு, என்ன கொலை பாக்குறான். அவரையா கொலை பார்த்த, இங்க இருந்து நீ உயிரோட போக மாட்டேன். இழுத்துட்டு வா இவ்வளவு, ஓடி. இனிமே அவன் ஒவ்வொருத்தரா கொல்ல போறான். இன்னைக்கு என்ன பழி வாங்குவான், நாளைக்கு உங்கள ஒருத்தர பழி வாங்குவான். நீ என்ன சொல்ற? அவன் உன்னை கூப்பிட்டானா? என்ன பத்தி நான் கவலைப்படல. நாம எல்லாரும் அவனுக்கு எதிராக கோர்ட்ல சொன்ன சாட்சி எல்லாம் வீணா போயிடுச்சு. நாம எல்லாம் அவங்க சொன்னபடிதானே நடந்தோம், இனி என்ன செய்யறது? அவங்க நம்மள தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பிரிச்சு பிரிச்சு நாம எல்லாரையும் பழி வாங்க திட்டம் போடுறாங்க. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா அவங்களுடைய தந்திரம் நிச்சயம் பலிக்காது. இனி நாம எல்லாம் ஒன்னா இருந்தா நிச்சயம் போராடலாம். உனக்கு நாங்க என்னைக்கு உறுதுணையா இருப்போம். வாங்க சார். வணக்கம். ஒண்ணும் குறைச்சல் இல்லையா? பாத்து எடுத்துட்டு போறாயா? இந்த விஷயம் கேள்விப்பட்டன உடையாந்துட்டேன். என் புனிதமான தேவதைகளே, நான் உங்களோட பாராட்டுறேன். தேவக்கண்ணிங்களே, நீங்க எல்லாம் போராட்டம் நடத்துறது நல்லா இருக்கா? உள்ள போங்க அண்ணா, கைய கட்டிட்டு சும்மா நிக்காதரா? இனிமே அத்தனையும் உள்ள தள்ளிக்கிட்டு போய் தள்ளிக்கிட்டு போடா, பேச பாத்துக்கிட்டு இன்னும் எப்படி? ஓ, என் கௌரவமே போயிட்டு போல இருக்கடா. இவங்க எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு போங்க. வாடி சொல்றல்ல,
ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். நீங்களே பாருங்க சார், காப்பாற்ற வேண்டிய இவங்களே கம்பால் அடிச்சு தள்ளனா அவளைகளான இவங்க கதி என்ன ஆகுது சார்? ஆமா மிஸ்டர் வேணு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். மக்கள் சேவை செய்கிற சட்டசபை மெம்பர், சர்க்கார் சம்பளம் வாங்குற அரசாங்க அலுவலர், நீங்க சமூக சேவைக்கு முன்னாடி நிற்கிறோம். யூ ஆர் ஆல் ஒபீடியன்ட் சர்வன்ட். அவளைகளான இவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீங்களே இப்படி செய்யறதால சமுதாயம் இந்த கதிக்கு வந்திருக்கு. இவ்வளவு கொடுமை செஞ்ச உங்களை எல்லாம் வெளியே தள்ளாம போனா நம்ம நாடு முன்னேற வழி இல்லை. அதிகம் பேசாதயா மினிஸ்டர், நான் தலையில ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கேன். நீ சும்மாடுறா, என் ஓட்டு மட்டும் உனக்கு ஓடாம இருந்ததுன்னா இன்னைக்கு நீ மந்திரியாவே ஆயிருக்க மாட்டேன் தெரியுமா? குர்றா, முதல்ல உன் பதவியை காப்பாத்திக்க. இந்த அனாதையான அபலை பெண்களுக்கு நான் நன்மை செய்யறதுனால என் பதவி போயிடுன்னு சொன்னா அது போனா பரவாயில்ல. அநியாயமா சிறையில இருந்து விபச்சார விடுதியில இருந்து இவங்களை நான் காப்பாத்தலன்னா நான் இந்த உடைய போட்டுக்கிறதுல விருப்பமே இல்லை. கூட்டு சேர்ந்த காரணத்தால கடமையை மறந்து இவங்க வாழ்வு சக்கரத்தை முன்னேற்ற பாதையில செலுத்த வேண்டிய புனிதமான நிலையம் இது. அப்படிப்பட்ட நிலையத்துல இப்படிப்பட்ட அக்கிரமங்களா நடக்கிறது? அருவறுப்பான விபச்சாரம். இந்த அபலைகளை பலியாடுகளா மாறி கசாப்பு கடையில பலியாக்க போறாங்க. மனித ரத்தம் கொடுக்கிற ரத்த காட்டேரிகளுக்கு இந்த ரெஸ்கியூ ஹோம் அதிகாரிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. இவங்களை அரசு அதிகாரிகள் ஆக்கணத்துக்கு நான் வெக்கப்படுறேன். ஒழிக்கப்பட வேண்டும். புனிதமான இந்த அபய நடத்த நிர்வாகிக்கு பொறுப்ப நான் ஏற்றுக்கிறேன். அரசாங்க சார்பில் நடந்தவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யாம நான் விடமாட்டேன். எல்லா துயரங்களும் போக்குறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். இது மாதிரி ஹோம்கள்ல அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விடமாட்டேன். இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கு காரணமானவங்களை அவங்க பெரிய பிள்ளைங்களானாலும் சரி, எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சே தீரும். அவங்க தப்பிக்க நான் விடவே மாட்டேன். இது சத்தியம். Thank you.